நாட்டின் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான CMS-01 இன்று மாலை PSLV-C50 ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது ஏவுதளத்திலிருந்து மாலை 3:41 இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதற்கான 25 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று மதியம் 2:41 தொடங்கியது. தொலைக்காட்சி சேவைகள், தொலை மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை மேலும் எளிதாக பெற இந்த செயற்கைக்கோள் வகை செய்யும். நாட்டின் பெரும் நிலப்பரப்புகளுக்கு தொலைத்தொடர்பு சேவைகளை இதன் மூலம் பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் தொலைத்தொடர்பு சேவைக்கும் இது பயனுள்ளதாக அமையும் என்று கூறப்படுகிறது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இஸ்ரோ தலைவர் சிவன், தகவல் தொடர்பு சேவையுடன் பேரிடர் மேலாண்மை சேவைக்கும் இந்த செயற்கைக்கோள் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். அடுத்ததாக தனியார் பங்களிப்புடன் PSLV-C51 ஆனந்த் என்ற செயற்கைக்கோளை சுமந்து செல்ல உள்ளதாக குறிப்பிட்டார். Function as the continuous the satellite is functioning very well and another 4 days from now the satellite will be placed in the specified slot in geosynchronous orbit and subsequently the satellite it is going to function as the continuation of the GSAT 12 launched 11 years back. I am sure that this satellite will be doing all the functions as planned successfully. ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவப்பட்ட நிகழ்வை சென்னையில் காண முடிந்தது. மேகமூட்டமாக இருந்தாலும் பொதுமக்கள் தங்கள் வீட்டு மாடிகளிலிருந்து கண்டுகளித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.